பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போதும் போதும் தாய், போதும். அப்பா, சந்தோஷமா இருந்தாதான் அதிகமா சாப்பிடணும்னு தோணும். ஆனா மனசுல கஷ்டம் இருந்தா சாப்பிடலாம் தோணாது. இப்ப நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க, அதனால வயிறார சாப்பிடணும், போதும்னு சொல்லக்கூடாது. சாப்பிடுங்கப்பா. என்னப்பா கை நிறைய அள்ளி வாய் நிறைய சாப்பிடுவீங்கன்னு பார்த்தா எதையோ யோசிச்சுக்கிட்டு பிசைஞ்சுக்கிட்டே இருக்கிய. எடுத்து சாப்பிடுங்கப்பா. இந்த 14 வருஷத்துக்கு அப்புறம் உங்க நண்பரை பார்த்துட்டு வந்த சந்தோஷத்துல உங்க வயிறே நிறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான், சாப்பிட மனசு இல்லாம இப்படி இருக்கீங்க, அப்படிதானே? என்னங்க, ஏன் கண் கலங்குறீங்க? அம்மா, அது ஆனந்த கண்ணீர். 14 வருஷமா நண்பரை பார்க்காம இருந்துட்டு இப்ப போய் பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அந்த சந்தோஷத்துல வர கண்ணீர், அப்படித்தானப்பா? ஆமா தாய். அதுக்காக நீங்க சாப்பிடாம இருந்திருந்தாலும் நினைச்சிடாதீங்க. நானே இப்ப என் கையால உங்களுக்கு ஊட்டி விடுறேன். அப்படி வாங்க வழிக்கு, இந்தாங்க. என்னங்க, அவளோட சந்தோஷத்தை கொஞ்சம் பாத்தீங்களா? அம்பிட்டு ஆசையை சுமந்துட்டு இருக்காங்க. நம்ம வணங்கின அந்த முருகன் நம்மள கைவிடலங்க. 14 வருஷமா நாம வச்சிருந்த நம்பிக்கைய அந்த சுப்பிரமணிய அண்ணாச்சியும் கைவிடல. கொஞ்சம் தண்ணி கொடு. அப்பா, வயிறார சாப்பிட்டீங்க தானே, தெம்பாயிட்டீங்களா? சரி, இப்ப சொல்லுங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு. என்னமோ தெரியல, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஐயோ, ரொம்ப எனக்கு களைப்பா இருக்குமா. ஐயோ அப்பா, நீங்க உடனே சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. அங்க என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்கும், அவங்க எப்படி உங்களை உபசரிப்பாக, என்ன சொல்லி அனுப்பியிருப்பாகன்னு எல்லாம் எனக்கு தெரியும்பா.
என்ன, அது உங்க வாயால கேக்கணும்னு ஆசைப்பட்டேன், அம்பிட்டுதான். அப்பா, நல்லா படுத்து தூங்கிட்டு சந்தோஷமான மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஒன்னும் அவசரம் இல்ல, நல்ல விஷயத்த அவசர அவசரமா கேக்குறத விட நிதானமா கேட்டாதான் அந்த சந்தோஷத்தை முழுமையா அனுபவிக்க முடியும். நான் சொல்றது சரிதானே? நீ சொல்றது சரிதான் தாயி. என் செல்ல அப்பாவுக்கு உடம்பு தெம்பாகிறதுக்கு நாட்டுக்கோழி சூப்பு வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். இப்ப கோழி கறி வாங்கிட்டு வந்து நானே சமைச்சு போட போறேன். நானே மார்க்கெட்டுக்கு போய் நல்ல கோழிய பார்த்து வாங்கிட்டு வரேன், சரியா? என்னங்க, என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க? என்னங்க, என்னாச்சுங்க, ஏன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? என்னங்க இது, இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு, என்னாச்சுங்க? கமலா, என்ன மன்னிச்சிடு கமலா, நம்ம கலைவாணிய நம்மளே ஏமாத்திட்டோம் கமலா. அந்த சுப்பிரமணியம் ஆதிசங்கரி இருக்காங்கல்ல, நாம நினைச்ச மாதிரி அவங்க இல்லம்மா. அவங்க இப்ப பணங்காசு வந்ததும் ஆள மாறிட்டாங்கம்மா. என்னங்க சொல்றீங்க? நீ நினைக்கிற சுப்பிரமணியம் ஆதிசங்கரியும் அங்க இல்லம்மா.